பெயர் கி ராஜஸ்ரீ. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேவபாண்டலத்தில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழின்றி அமையாத உலகு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றி பக்ருணி ஆற்றிலே பன்மழை அடுக்கத்திலே பிறந்து குமரியிலே குருத்தாகி பொதியிலே குழந்தையாகி மதுரையிலே மடந்தையாகி காவேரி கரையிலே காலாறு நடந்து கங்கை கரைவரை தோளோடு நிமிர்ந்து விந்திய மலைவரை வாளால் அளந்து சேர சோழ பாண்டியர் என்னும் மூவரசர் மடியிலே தவழ்ந்து முச்சங்க தொட்டிலே கிடந்து பாவலர் நெஞ்சத்திலே வளர்ந்து பன்னிசை போர் மஞ்சத்தில் துயின்று காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து காணமாய் திரிந்து ஞானமாய் சுரந்து வானமாய் விரிந்து வனமாய் விளைந்து நக்கீரன பூத நன்னாத நப்பசலை உக்கூர் மாசாத்தி உன் சாத்தன் கற்கோ இளங்கோ ஆண்பாதேகும் மறைவு முதல் முக்கணியும் தேன்பாடும் தெய்வத்தமிழ் கடித்திட்ட கம்பன் இவர்கள் ஊனோடும் உயிரோடும் ஊட்டி வளர்த்த அமுழானை கையில் எடுத்துக்கொண்டு களிமண் தட்டுகளில் கல் வெட்டுகளில் ஓலை சுவடிகளில் மூங்கில் பட்டைகளில் தாமிர பட்டயங்களில் காகித படிவங்களில் கணிப்பொறி வடிவங்களில் என்று எல்லா காலத்திலும் எல்லா வடிவத்திலும் ஏறு நின்று எல்லா வடிவத்தினையும் மீறி நின்று நமது பாலியம் படியேற ஒழுக்க நெறி தந்து பருவம் அரங்கேற அகத்தினை தந்து காளையர் உரமேற புறத்தினை தந்து கொண்டாட்டம் மேலோங்க கோலாட்டம் தந்து பாவையர் குதுகலிக கும்மிகள் தந்து அறுவடை சீராட பாடல்கள் தந்து ஏற்றங்கள் இறைப்பதற்கு எதுகை முனை தந்து எல்லாவற்றிற்கும் வாழ்வின் முதன்மையாக நின்று இந்த தமிழ்நிக்கு கையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக போராடி போராடி வேரோடு வேரோடு வீழாது விழித்தவரும் வரலாற்றின் பக்கம்தோறும் பதிந்து வாழ்ந்து சரிக்காத வரலாற்று மொழியாக திரிந்து எமது அன்னையரும் தந்தையரும் கையிலே அகல்விளக்கை அணையாமல் எடுத்துக்கொண்டு 2000 ஆண்டுகளால் பல அடர்களையும் இடர்களையும் கடந்து பல மலைகளையும் மலைகளையும் கடந்து பல கலைகளையும் நடைகளையும் தாங்கி கையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற சீதனம் தமிழ். இத்தகு பெருமை வாய்ந்த என் தமிழ் அன்னையை வணங்குகிறேன். மொழி என்பது நம் பண்பாட்டின் விழி. மொழியில்லாத வாழ்க்கை ஒளி இல்லாத வாழ்க்கையாகும். உயிர் மூச்சை போன்றது நம் தாய்மொழி. அறிதலுக்கும் தெரிதலுக்கும் புரிதலுக்கும் உணர்தலுக்கும் ஆராய்தலுக்கும் காரணமான உயிர் ஊடகம்தான் மொழி. மானுட இனத்தின் நாகரிகத்தின் அடையாள மொழி, பண்பாட்டின் அடையாளம் தாய்மொழி. உலகில் மனித இனம் என்று தோன்றியதோ அன்றே தமிழ்மொழியும் தோன்றியது. அன்று முதல் இன்று வரை தமிழ் இளமையாகவே இருந்து வருகின்றது. காலம் தோறும் தமிழ் தன்னை வளர்ப்பவர்களால் தன்னை புதுப்பித்துக் கொண்டு வளர்ந்தும் சிறந்தும் வருகின்றது என்பதை இலக்கிய வரலாறுகள் நமக்கு உணர்த்துகின்றன. தமிழின் சிறப்பு அதன் தொன்மையிலும் தொடர்ச்சியிலும் இருக்கின்றது. 5000 ஆண்டு மரபுடையது நம் தமிழ் மொழி. இந்த மரபு உலகில் ஒரு சில மொழிகளுக்கு மட்டும்தான் உண்டு. கிரேக்க மொழிக்கு இந்த சிறப்பு உண்டு. ஆனால் தொன்மையான கிரேக்க மொழியின் இலக்கியத்தை அவர்களால் எளிதாக கற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. சீன மொழியான மாண்டரின், அரபு மொழி என தொன்மையான மொழிகள் எதனை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய தொடர்ச்சி அறுந்து போயிருக்கின்றது.